வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். அக்டோபர் 30 வெளியான தகவல். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வு பெறும் நாளில் ஓய்வு கால பயன்களை வழங்க வேண்டும். கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேற்பட்ட பணம் அரசு வழங்காமல் உள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. வாங்க பார்க்கலாம். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவர்கள் ஓய்வு பெறும் நாளில் ஓய்வு கால பயன்களை வழங்குவதை அரசு வழக்கமாக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில் கூறியிருப்பதாவது, அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி கடந்த 2022 நவம்பர் மாதம் வரை ஓய்வு பெற்ற பணியாளர்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 10,000 ஆகும். அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஓய்வு கால பயன்களின் மதிப்பு கிட்டத்தட்ட ₹3000 கோடி ஆகும். ஆனால் கிட்டத்தட்ட 1/8 அளவுக்கு, அதாவது 1279 தொழிலாளர்களுக்கு மட்டுமே 372.6 கோடி தமிழக அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க இது எந்த வகையிலும் போதுமானதல்ல. ஓய்வு பெற்று 20 மாதங்களாகியும் ஓய்வு கால பயன்கள் கிடைக்காத நிலையில் அவர்கள் தாங்கள் வாங்கிய கடனுக்கு வீணாக வட்டி செலுத்தி கொண்டிருக்கின்றனர். ஓய்வு கால பயன்கள் வழங்கப்பட்டாலாவது அவர்கள் அதை கொண்டு வாழ்க்கை நடத்த முடியும். ஆனால் ஓய்வு கால பயன்களும் கிடைக்காமல் ஓய்வூதியமும் இல்லாமல் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றனர். ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைவரும் தீபாவளி திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் அவர்களுக்கான ஓய்வூதிய பயன்களை அரசு உடனடியாக வழங்க வேண்டும். இனி வரும் காலங்களில் ஓய்வு பெறும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவர்கள் ஓய்வு பெறும் நாளில் ஓய்வு கால பயன்களை வழங்குவதை அரசு வழக்கமாக்க வேண்டும். இது போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.